ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லேண்ட் வித் எஸ்என்ஆர். நான் உங்கள் நாகராஜன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த குவிஸ் டைம் முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சம்பந்தமான கேள்விகளை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு என்று ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 29, 1947, ஆப்ஷன் பி ஜனவரி 26, 1947, ஆப்ஷன் சி நவம்பர் 29, 1947, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 29, 1947. நமது தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 24, 1950, ஆப்ஷன் பி ஜூலை 22, 1947, ஆப்ஷன் சி நவம்பர் 29, 1947, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜூலை 22, 1947. கீழ்கண்டவற்றுள் யார் முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்? ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங், ஆப்ஷன் பி லார்ட் மெக்காலே, ஆப்ஷன் சி வாரன் ஹேஸ்டிங், ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. இதற்கான விடை ஆப்ஷன் சி வாரன் ஹேஸ்டிங். ஆங்கில அரசின் கீழ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ எலிஜா இம்பே, ஆப்ஷன் பி வில்லியம் பிட், ஆப்ஷன் சி லார்ட் மின்டோ, ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ எலிஜா இம்பே. சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார்? ஆப்ஷன் ஏ ஜான் மேத்தாய், ஆப்ஷன் பி சர்தார் பல்தேவ் சிங், ஆப்ஷன் சி மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நமது இந்திய குடியுரிமை ஆப்ஷன் ஏ ஒற்றை குடியுரிமை, ஆப்ஷன் பி இரட்டை குடியுரிமை, ஆப்ஷன் சி ஏபி இரண்டும், ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பில் ஷரத்து 356 எதை பற்றியது? ஆப்ஷன் ஏ நிதி நெருக்கடி நிலை, ஆப்ஷன் பி தேசிய நெருக்கடி நிலை, ஆப்ஷன் சி ஜனாதிபதி ஆட்சி, ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜனாதிபதி ஆட்சி. நமது அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி பிரிட்டிஷ், ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கனடா. பெயருக்கு பின்னாலும் முன்னாலும் பட்டம் வைத்துக்கொள்ள தடை செய்யும் சரத்து எது? ஆப்ஷன் ஏ சரத்து 17, ஆப்ஷன் பி சரத்து 18, ஆப்ஷன் சி சரத்து 19, ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. இதற்கான விடை ஆப்ஷன் பி சரத்து 18. சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார்? ஆப்ஷன் ஏ மாவ்லாங்கர், ஆப்ஷன் பி நீலம் சஞ்சீவ ரெட்டி, ஆப்ஷன் சி மீரா குமார், ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மாவ்லாங்கர். எந்த சரத்தின் கீழ் உயர்நீதிமன்ற நீதிபதி பணியமர்த்தப்படுவார்? ஆப்ஷன் ஏ சரத்து 216, ஆப்ஷன் பி சரத்து 217, ஆப்ஷன் சி 218, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சரத்து 217. காவிரி நதி நீர் பங்கீட்டு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 2018, ஆப்ஷன் சி 2013, ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1990. இப்போ உங்களுக்கான கேள்வி, அரசியலமைப்பில் யூனியன் பிரதேசங்கள் பற்றிய பகுதி எது? ஆப்ஷன் ஏ பகுதி 2, ஆப்ஷன் பி பகுதி 3, ஆப்ஷன் சி பகுதி 8, ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. இதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நித்தி ஆயோக் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, சரியா தவறா?
ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு, ஆப்ஷன் சி தெரியவில்லை, ஆப்ஷன் டி இதில் ஏதுமில்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தவறு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1993, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1970, ஆப்ஷன் டி இதில் ஏதுமில்லை. இதற்கான சரியான விடை 1993. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நாகராஜன். பாய் பாய்.